கிருபையும் இரக்கமும் நிறைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 93வது வகுப்பிலே நான் மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நான் அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 27 புத்தகங்களையும் மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்த்து கண்ணோட்டங்களை பார்த்து, பின்பு பழைய ஏற்பாட்டு புத்தகங்களான ஆதியாகமம் துவங்கி இப்பொழுது நாகமும் வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தின் கண்ணோட்டங்களாக சுருக்கத்தையும் அதனுடைய ஆப்சர்வேஷன்ஸையும் மிக நேர்த்தியாக இலகுவாய் புரியும்படிக்கு நாம் இந்த புத்தகங்களின் கண்ணோட்டங்களை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நாகமும் புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். நாகமும் என்ற பெயருக்கு ஆறுதல் என்று பொருள். நெகேமியா என்ற அந்த வார்த்தையின் சுருக்கம், யெகோவாவின் ஆறுதல் என்ற அந்த வார்த்தையின் சுருக்கம் நாகமும் என்று சொல்லப்படுகிறது. நெகேமியா நாகமும் சுருக்கமாக அங்கு சொல்லப்படுகிறது. இதை எழுதியவர் நாகமும். எழுதிய காலகட்டம் 663 612 கிமுவிற்கு இடைப்பட்ட நாட்களிலே இது இருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. திறவுகோள் வார்த்தையாக நினிவே பட்டணத்தின் நியாய தீர்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தையும் இதுவரைக்கும் நாம் இப்படியாக திறவுகோள் வார்த்தை, திறவுகோள் அதிகாரம், திறவுகோள் வசன பகுதிகள் என்று நாம் பார்த்து வருகிறோம். காரணம், அந்த வார்த்தையோ அந்த வசனமோ அந்த அதிகாரமோ அந்த முழு புத்தகத்திற்கு ஒரு சாராம்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனாலே அப்படியாக நாம் பட்டியலிடுகிறோம். நினைவேயின் நியாய தீர்ப்பு என்கிறது இந்த நாகம் புத்தகத்திற்கான திறவுகோள் வார்த்தையாக பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்திலே இரண்டு பகுதிகள், வசன பகுதிகளை திறவுகோள் வசன பகுதிகளாக நாகம் புத்தகத்திற்கு பார்க்கலாம். முதலாவது வசன பகுதி நாகம் 1:7-8 வசனங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். இரண்டாவது திறவுகோள் வசன பகுதி நாகம் புத்தகம் 3:5-7 முடிய நான் அதை வாசிக்கிறேன். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார், ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான் என்கிற அந்த பகுதி. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை இங்கு எழுதியிருக்கிறதை நாம் காண வேண்டும். திறவுகோள் அதிகாரமாக 1வது அதிகாரத்தையே நாம் சொல்ல முடியும். நாகமின் முதல் அத்தியாயம் நினிவேயின் அழிவு மற்றும் யூதாவின் விடுதலை மற்றும் அதற்கான கொண்டாட்டத்திற்கான தெய்வீக தீர்ப்பின் கொள்கைகளை இந்த முதல் அதிகாரம் பதிவு செய்கிறது. 9வது வசனம் தொடங்கி நாகமின் தீர்க்க தரிசனத்தின் முக்கிய அம்சம் நினிவேயின் அக்கிரமத்தின் மீது தேவனுடைய பழி வாங்குதலை தெரிவிக்கிறது. நினிவேயின் தீர்ப்பு நீதியுள்ள தேவனால் மாற்ற முடியாதது. அவர் தமது கோபத்தை இனி தாமதப்படுத்துவதில்லை. அவர்களின் மனம் திரும்புதலுக்கு என்று வேறொரு யோனா இனி அனுப்பப்படுவதும் இல்லை. அசீரியாவின் ஆணவமும் மற்ற நாடுகளின் கொடுமையும் திடீரென முடிவுக்கு வரும். யெகோவாவின் வலிமை மிக்க கரத்திற்கு எதிராக அசீரியாவின் வல்லமை ஒன்றுமே பிரயோஜனமற்ற பயனற்றதாக இருக்கிறது. நாகம் 1:2-8 முடிய பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய பொறுமை, வல்லமை, பரிசுத்தம் மற்றும் நீதியை சித்தரிக்கிறதா இருக்கிறது. அவர் கோபத்திற்கு தாமதமானவர், ஆனால் தேவன் தமது கணக்குகளை முழுமையாக தீர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
நாகம் புத்தகம் அசீரியாவின் வீழ்ச்சியை பற்றியது. அது யூதாவின் எஞ்சியிருக்கும் ராஜ்யத்தின் நன்மைக்காக எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஏற்கனவே அசீரியாவால் விழுங்கப்பட்டது. 722 கிமுவிலே இஸ்ரேல் ஏற்கனவே அசீரியாவால் விழுங்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, இந்த புத்தகம் மாத்திரமல்ல இதுக்கு முன்னதாகவும் நான் அநேக முறை இப்படிப்பட்டதான செய்திகளை நான் ஒப்பிட்டு 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாகம் தீர்க்கதரிசி அசீரியா பட்டணமான நினைவே பட்டணத்திற்கு சொன்னதான இந்த காரியம், ஒரு காலத்திலே நினைவே பட்டணத்திற்கு ரட்சிப்பை அளிக்கும்படி, இந்த புறஜாதியான இந்த பட்டணத்திற்கு ரட்சிப்பை அளிக்கும்படிக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியான யோனா அனுப்பப்பட்டார். யோனா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவர்கள் ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும், ஆடு மாடு மிருகங்கள் என்று அத்தனை பேரும் பட்டினியாக இருந்து உபவாசம் இருந்து தன்னை தங்களை தாழ்த்தி மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் அழிக்காதபடிக்கு மனம் இறங்கினார். ஆனால் அதற்கு பின்போ அவர்கள் மிக கொடுமையாய் கொடூரமாக பாவத்திலே அவர்கள் கடந்து போய் துணிகரமாய் பயங்கர பாவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களை மீட்க முடியாத அளவிற்கு அவர்கள் பாவம் அவர்களை விழுங்கியது என்கிற உதாரணத்தை தான் இந்த பட்டணத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே வளர்ந்திருக்கிற எத்தனையோ பிரிவுகள், எண்ணுக்கடங்காத பிரிவுகள், மூளைக்கு மூளை, மூளைக்கு மூளை ஒரு பிரிவு, அவரவர்கள் அவரவர்கள் செய்ய தலைவர்கள், அவரவர்கள் என்னது ஒருங்கிணைப்பாளர், அவர்கள் என்ன அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தான் நிறுவனர்கள், மன்னிக்கணும், நிறுவனர்கள். இந்த சபை யாருன்னா நிறுவனர்கள். அவர் தங்களுக்கு தாங்களே நிறுவனர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொள்வது. ஆனால் வேதாகமத்திலே சபை என்பது கிறிஸ்துவாலே உருவாக்கப்பட்டது, கிறிஸ்துவ தான் நிறுவனர், மற்ற அத்தனை பேரும் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் அங்கமாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் நான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்து தலை என்றால் என்னுடைய தலையான மூளை எதை சொல்கிறதோ அதை மாத்திரமே என்னுடைய சரீரம் கீழ்ப்படிய வேண்டும். நான் அப்பொழுது கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்து சொன்னதை மாத்திரமே கீழ்ப்படுகிற ஒரு சரீரமாக நான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ மற்றவர்களை வீணாக்கி, மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை கவிழ்த்து போட்டு, தங்கள் சுய கொள்கையினாலே, சுய லாபத்தினாலே, சுய சிந்தனையினாலே, சுயமான சகல விதமான அழுக்கான கந்தையாலே எல்லாவற்றையும் போதனை என்று சொல்லி நிரப்பி மக்களை குதிக்க வைத்து, ஆட வைத்து, புலம்பல் வைத்து, வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகளை பேச வைத்து, பரவசப்படுத்தி இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களிலே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், அசீரியா தேசம் எப்படியாக எச்சரிக்கப்பட்டது, எப்படியாக அவர்களுக்கு நாட்கள் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் அதற்கு மிஞ்சி மனம் திரும்பாமல் போனபடியினாலே முழுவதுமாக முழுவதுமாய் 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 மீட்கப்பட முடியாத அளவிற்கு அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதை மனதிலே வைத்து கொண்டு இந்த கண்ணோட்டத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை நான் அழைக்கிறேன். 8வது குறிப்பு, கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் யூதாவில் உள்ள மக்கள் பெருமையும் மிருகத்தனமும் கொண்ட அசீரியர்களின் மீதான தேவனது நியாய தீர்ப்பை கேட்டு ஆறுதல் அடைவார்கள். இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்கள் முன்னதாக வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாகும் பற்றிய ஒரே குறிப்பு, நாகும் என்ற பெயர் ஒரே ஒரு இடத்திலே இந்த புத்தகத்தில் 1வது வசனத்தில் மாத்திரம்தான் வருகிறது, வேற எங்குமே காண முடியாது. புதிய ஏற்பாட்டில 2 இடங்களிலே வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அது இந்த நாகும் தீர்க்கதரிசி ஒரு பெயர் அதிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம், இந்த இடத்திலே மாத்திரம்தான் 1வது அதிகாரம்
முதலாவது வசனத்திலே வருகிறது. லூக்கா 12 அதிகாரம் 48 வசனத்துல ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்ற வசனம் இங்கே நினைவேக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. ஒரே உண்மையான தேவனை அறியும் பாக்கியம் நினைவே பட்டணத்துக்கு வழங்கப்பட்டது. யோனாவின் பிரசங்கத்தின் கீழ் இந்த பெரிய புறஜாதி நகரம் மனம் திரும்பி இருந்தது. மேலும் தேவன் கிருபையுடன் தம் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நிறுத்தி இருந்தார். இருப்பினும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்டணம், இந்த நாகும், இதே நகரத்தின் வீழ்ச்சியை தேவன் அறிவிக்க வேண்டி வந்தது. அசிரியர்கள் தங்கள் மறுமலர்ச்சியை மறந்துவிட்டு வன்முறை, உருவ வழிபாடு மற்றும் ஆணவத்தின் பழக்கங்களுக்கு திரும்பினர். இதன் விளைவாக பாபிலோன் இந்நகரத்தை அழிக்கும் என்றும் தடயமே இருக்காது என்ற தீர்க்க தரிசனம் மிகுந்த வலியுடன் நிறைவேறியது. எப்படி என்று சொன்னால், 613 நினைவே பட்டணம் பாபிலோனியர்களிடம் வீழ்ந்தது. 3 அதிகாரம் 11 வசனத்திலே நாகூம் புத்தகத்தில் வருகிற நினைவே மறைக்கப்பட்டிருக்கும் என்று முன்னறிவித்த அந்த தீர்க்க தரிசனத்தின்படி 612 அழிக்கப்பட்ட அந்த நினைவே பட்டணம் 1842 கிபி வரை, அதாவது கிமு 612 அழிக்கப்பட்ட அந்த பட்டணம் கிபி 1842 வரை இந்த இடம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சுமார் 2254 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய பெயரிலே, பரிசுத்தம் என்கிற பெயரிலே, கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே, சத்தியம் என்கிற பெயரிலே தவறான போதனைகள், நல்ல உபதேசங்கள் எது என்று தெரியாமலேயே தவறாக நடந்து கொண்டிருப்பது, எது தவறு, எல்லாரும் தவறாக நடக்கிறவங்களே மற்றவர்களை பார்த்து கள்ள உபதேசம் சொல்லிக்கிறது, தவறாக நடக்கிறவர்களே மற்றவர்களை பார்த்து தவறு என்று சொல்லிக் கொள்வது. காரணம் என்னென்றால், வஞ்சிக்கப்பட்ட காரணம், தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராமல் இருப்பது. சத்தியத்தை எடுத்து காண்பித்தாலும், வசனத்தை எடுத்து காண்பித்தாலும், அந்த வசனத்திற்கே வேறொரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு தங்களுடைய செய்கைகளே நினைவரப்பட்டுக் கொள்வது. உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ஞானஸ்நானம் என்பது வசனத்தை கேட்கும் திறன், மனம் திரும்பிய பின் கிறிஸ்துவை இரட்சகராக அறிவித்து வாயினாலே அறிக்கை பண்ணிய பின் ஞானஸ்நானம் முழுகி தண்ணீரிலே எடுத்தால் அவர்களுக்கு இரட்சிப்பு என்று வேதாமம் சொல்லுகிறது. மார்க்கு 16:16. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள்? அது ஒரு வாய்ப்பாடாகவே மாறிவிட்டது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம், வேதாமத்துல அப்படி சொல்லவே இல்லையே. ரட்சிப்பிற்கு அப்புறமா ஞானஸ்நானம், ஞானஸ்நானத்திற்கு அப்புறமே ரட்சிப்பு வருகிறது. காரணம் என்ன? தவறான போதனை. வசனத்தை கேட்பதற்கு திராணி இல்லாத ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்கு ஒரு பிரிவினர் முன் வந்தார்கள். இப்பொழுது அதாவது குழந்தையவே இவர்கள் பரிசுத்தமாக்குகிறார்களாம். அப்பேற்பட்ட ஒரு பொய்யான உபதேசம், மரியாதை வணங்குகிறது பொய்யான உபதேசம். தேவனை தவிர வேற யாரை வணங்கினாலும் அது தவறு, அது விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு அருவறுப்பான காரியம். அவர்களை தேவன் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரோ? எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறாரு. எப்படி தேவனை விட்டுவிட்டு மற்றவர்களை, சிருஷ்டியை தொழுது கொள்வது எப்படி? வீணாய் போய்விடுவோமே, அந்த அங்கலாய்ப்பு, அந்த எச்சரிப்பு எதுவுமே நம்முடைய மனதிலே பதிவதே கிடையாது. ஆராதனை என்கிற பெயரிலே, தொழுகை என்கிற பெயரிலே கச்சேரி நடத்துவது, தொழுகை என்ற பெயரிலே கூப்பாடு போடுவது, உளறுவது, கதறுவது, ஐயோ என்று எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இருந்து எவ்வளவு கேலி கூத்துகளாக ஆராதனைகள் இந்த நாளில மாறிவிட்டது. ஆராதனைகள் அல்ல, ஆராதனை என்ற பெயரிலே மாறிவிட்டது. இதில் எத்தனையோ ஜனங்களை விழுங்கி கொண்டிருக்கிற கொள்கையிலிருந்து நாம் சத்தியத்தை அறிந்து புரிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
கீழ்ப்படியாமல் அப்படியே இருந்தோம் என்று சொன்னால் நாமும் அதிலே வீணாய் போய்விடுவோம். இந்த பட்டணம் அழிக்கப்பட்டதற்கு முக்கிய நோக்கம் கீழ்ப்படியாமை. வரலாற்று ஆய்வு மூலம் கிடைக்கும் சில செய்திகளை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். யோனாவின் நியாய தீர்ப்பு செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நினைவே வாசிகள் மதம் மாற்றம் 760 நடந்தது என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. ஆனால் இந்த மறுமலர்ச்சி அல்லது எழுப்புதல் குறுகிய காலமே நீடித்தது. ஏனெனில் அசீரியர்கள் விரைவில் தங்கள் இரக்கமற்ற நடைமுறைகளுக்கு திரும்பினர். ஒரு நாள் சத்தியம் சொன்னார், ரெண்டு நாள் சத்தியம் சொன்னால் மூணாவது நாள் திரும்ப பழைய இடத்துக்கு போயிட வேண்டியது. ஏன்னா இங்கே பாஸ்டர் கூப்பிட்டாரு, அவர் வந்து வாசலில் நின்னார், ஐயோ அவர் மனசு கோணுக்குச்சு, அவர் தப்பாக நினச்சிருவார், அவர் ஏதாவது சாபம் போட்டுருவார், எங்களுக்கு கல்லறை கிடைக்காது, எங்களுக்கு வந்து ஓலை வாசிக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து காலையில் இங்கே போகிறோம், சாயந்தரம் அங்கே போகிறோம் அப்படின்னு ரெண்டு இடத்துல கால் வச்சுக்கிறது பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி இந்த ஜனங்கள் விரைவில் தங்கள் இரக்கமற்ற நடைமுறைகளுக்கு திரும்பினார்களாம். கிமு 722 அசிரியாவின் சர்கோன் 2 என்ற அந்த ராஜா இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரான சமாரியாவை அழித்தார் என்று பார்க்கிறோம். சனகரப்பின் தலைமையில் அசீரியர்களும் 701 கிமுவில் எசேக்கியா ராஜாவின் ஆட்சியின் போது எருசலேமை கைப்பற்றுவதற்கு அருகிலே வந்தனர். 3 குறிப்பு, நாகூமின் காலத்தில், அதாவது 660 கிமு, அசீரியாவின் அசுர்பானிபால் என்கிற ராஜா 669-633 கிமு வரைக்கும் ஆட்சி செய்த அசீரியாவின் அசுர்பானிபால் என்ற ராஜாவின் கீழ் இந்த அசீரியா பட்டணம் அதன் செழுமை மற்றும் அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ராஜா தனது முன்னோடிகளை விட, அதாவது தனக்கு முன்பதாய் ஆண்டவர்களை விட, இந்த நாட்டு அசீரியாவின் நாட்டை செல்வாக்கை பயங்கரமாக விரிவுபடுத்தினார் என்று பார்க்கிறோம். நினைவே பட்டணமானது பூமியினுடைய வலிமை மிக்க நகரமாக மாறியிருந்தது. எப்படி என்றால், 3 தேர்கள், தேர் குதிரை தேர் இல்லையா, 3 தேர்கள் அருகருகே சவாரி செய்யும் அளவிற்கு 100 உயரமும் அகலமும் கொண்ட எல்லை சுவர்கள் இருந்தனவாம். அந்த பட்டணத்தை சுற்றி எழுப்பப்பட்ட சுவர்கள், நம்ம என்ன சுவர் எப்படி எடுப்போம், 1 அகலம் எடுப்போம், 1 அகலம் வைப்போம், கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா 2 வைப்போம். ஆனால் இந்த பட்டணத்தினுடைய சுவர்கள் எப்படி, அரண் எப்படி கட்டியிருந்தாங்களாம், 100 அடி அகலம்னா எவ்வளவு பாருங்க, 100 அகலம். கொண்ட இந்த சுவர்களை அவர்கள் கட்டினார்களாம். சுவர்களை சுற்றிலும் அருகருகே புள்ளிகளைப் போல உயரமான கோபுரங்கள் அந்த 100 உயர சுவற்றிலிருந்து கூடுதலாக 100 மேலே அவர்கள் கட்டினார்களாம் அந்த கோபுரங்களை, கண்காணிப்பு கோபுரங்களை. மேலும் இந்த சுவர்களை சுற்றி 150 அகலமும் 60 ஆழமும் கொண்ட அகழியை சூழப்பட்டிருந்ததாம். அகழினா தண்ணீர் குளம். அப்போ இந்த யாருமே அதை கடந்து அந்த செவுத்துக்கு வந்து செவுத்துலேயே ஏற முடியாத அளவுக்கு அவ்வளவு அரணான பட்டணமாக இந்த நினைவே பட்டணம் கட்டப்பட்டது. நான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், 3 தேர்கள் அருகருகே சவாரி செய்யும் அளவிற்கு 100 உயரமும் அகலமும் கொண்ட எல்லை சுவர்கள் இருந்தன. சுவர்களை சுற்றிலும் அருகருகே உயரமான கோபுரங்கள், அதாவது சுவர்களின் மேல் பரப்பிலிருந்து கூடுதலாக 100 மேல் கட்டப்பட்டன. மேலும் சுவர்கள் 150 அகலமும் 60 ஆழமும் கொண்ட அகழியால் சூழப்பட்டிருந்தது. இது நிமித்தம் நினைவே அசைக்க முடியாததாக தோன்றியது. எவனும் வந்து நம்மளை போர் தொடுக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் அசைக்க முடியாததாக இருந்தது. அதுவும் இல்லாமல் 20 அந்த பட்டணத்துக்கு உள்ளே எதுவும் போகாமல் வெளியே எதுவும் வராமல், ஒருவேளை எதிரி நாட்டினர் வந்து முற்றுகை போட்டாலும், 20 தங்களுக்கு தாங்களே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு அந்த தேசத்திலே பெருகியிருந்ததாம். ஆகவே நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற
நாகூம் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் உண்மையாகவே ஜனங்களுக்கு அதை கேட்கும் பொழுது சாத்தியம் இல்லாததாகவே தோன்றியது. அதெல்லாம் போகாது, அதெல்லாம் யாரும் அழிக்க முடியாது. இன்னைக்கு நினைக்கிறாங்களே, ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், ஆண்டவர் கண்ணீர் விடுகிறவர், ஆண்டவர் நமக்காக கிருபை உள்ளவர், அதனால நம்மெல்லாம் அழிச்சிட மாட்டாங்க. அவங்க என்ன கொஞ்சம் நம்ம இதுதானே தப்பு பண்ணோம். நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரே ஒரு தப்பு தானே பண்ணேன், ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணேன், இதை தேவன் வந்து மன்னிச்சிருவாரு. அந்த நேரம் அவர் கை காலை பிடிச்சி எப்படியாவது நான் வந்து கெஞ்சி கூத்தாடி நான் பரலோகத்துக்குள்ளார போயிடுவேன், இதை மாத்திரம் தேவனே என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி பாவத்திலேயே நிற்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த கணக்கு யோசிக்க வேண்டும். அஸ்துர்பாணி பாலின் மகன்களான அசுரட்டில் இலானி, அதாவது கிமு 633 629 வரை ஆண்டவர்கள், மற்றும் சின்ஷாரிஸ்குன் அவர் 629 612 கிமு வரைக்கும் ஆண்டவர்கள். இவர்களின் கீழ் இந்த அசீரிய சக்தி கொஞ்சம் மங்க துவங்கியது என்று பார்க்கிறோம். மீண்டும் அதை சொல்கிறேன், அசுர்பாணி பாலின் மகன்களான அசுரட்டில் இலானி மற்றும் சின்ஷாரிஸ்குன் ஆகியோரின் கீழ் அசீரிய சக்தி மங்கியது. நாகம் 1:8 நினைவே பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்துடன் முடிவடையும் என்ற நாகம் முன்னறிவித்த அந்த காரியம் துல்லியமாக நடந்தது என்று பார்க்கிறோம். டைகிரிஸ் நதி அதன் கரையில் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் நினைவேயின் சுவரின் ஒரு பகுதி அழித்தது. பாபிலோனியர்கள் இந்த மதில் உடைப்பு வழியாக படையெடுத்து நகரத்தை கொள்ளையடுத்து அதை தீயிட்டு கொளுத்தினார்கள். நினைவே மறைக்கப்பட்டிருக்கும் என்று 3:11 நாகும் முன்னறிவித்தார். கிமு 612 அதன் அழிவுக்கு பிறகு சுமார் 2254 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1842 வரை இந்த தளம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே நினைவே அழிவை பற்றிய நாகூமின் தீர்க்க தரிசனத்திற்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வீழ்ந்தது. மீண்டும் மீண்டும் இனி அது கட்டப்படுவதே இல்லை என்பதை நாம் அறிகிறோம். நாகூம் புத்தகத்தின் சம்மரி, நாகூம் அதாவது நாகூமின் சுருக்கத்தை நான் இப்பொழுது உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். தேவன் இறுதியாக நினைவே மக்களுக்கு பிரசங்கிக்குமாறு தம் தீர்க்கதரிசியான யோனாவை சம்மதிக்க வைத்த போது முழு நகரமும் மனம் திரும்புதலுடன் பதிலளிக்கிறது மற்றும் நினைவே அழிவிலிருந்து அப்பொழுது தப்பிக்கிறது. ஒரே உண்மையான கடவுளுக்கு முன்பாக மக்கள் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்கள். ஆனால் அசீரியா உலகின் மிக சக்தி வாய்ந்த பேரரசாக அதன் உச்சத்தை எட்டும் போது அவர்களின் பணிவு விரைவில் ஆணவமாக மாறியது. யோனாவின் பிரசங்கத்திற்கு சுமார் 100 ஆண்டுக்கு பிறகு தேவன் நினைவேயை அழிக்கப் போவதாக அறிவிக்க நாகூமை அழைத்தார். இந்த முறை தப்ப முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமத்தின் அளவு நிரம்பி உள்ளது. இன்றைக்கு அக்கிரமத்தினாலே நிரம்பி இருக்கிற ஜனங்கள் நாம் யோசிக்க வேண்டும். பரிசுத்தம் என்கிற பெயரிலே, அந்நிய பாஷை என்கிற பெயரிலே பண்ற கூத்து, ஐயோ தாங்க முடியாத கூத்துக்கள். பரிசுத்தம் என்ற பெயரிலே அவர்கள் படுகிற, அவர்களை கண்டு மற்றவர்கள் அவன் பரிசுத்தவான் நினைத்துக் கொண்டிருக்கிற பயபக்தி அவர்களிடத்திலே கொண்டு போய் லட்ச லட்சமாக கொண்டு போய் செலவும் செய்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவது அவர்களுடைய தவறான செயல்பாட்டிற்கு நாம் துணை போகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அது மிக வன்மையாக யோவான் நிருபத்திலே, நாம் 3வது நிருபத்திலே அதை அவர் கண்டிக்கிறார். வாழ்த்து கூட சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். தவறானவர்களுக்கு நாம், அவர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் உதவியா இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அது நம்முடைய பங்கு, நம்முடைய கையின் பிரயாசமும் அதிலே வீணாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திலே நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும், நான் பேசிக்கொண்டிருக்கிற நானும், என்னிலே என்ன அழுக்கு இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து வசனத்திலே ஒப்பிட்டு களை எடுக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, எத்தனை முறை
அதுக்காக கீழே விழுந்து 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 எந்திரிக்கிறது அல்ல. அந்த வசனத்தின் அர்த்தமே வேறு. அந்த சூழலை வாசித்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். நாம் கவனமாக இருந்து மனம் திரும்புதலுக்கென்று தேவ நம்மை இன்னும் ஜீவனோடு சுவாசத்தோடு வைத்திருக்கிறாரே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோனாவை போல் அல்லாமல் நாகும் நகரத்திற்கு செல்லவில்லை, ஆனால் தூரத்திலிருந்து தனது இந்த செய்தியை அறிவிக்கிறவராயிருக்கிறார். மனம் திரும்பும் நம்பிக்கை அங்கு முற்றிலும் இல்லாமலேயே இருந்தது. எவ்வளவு பேசினாலும் அவன் வந்து அது இல்லையா பிரைசுலாடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே ஒழிய மனம் திரும்புவாங்களான்னா கிடையவே கிடையாது. அதே தான் அந்த அசிரிய பட்டணத்துக்கும் நடந்தது. புத்தகத்திலே மூன்று பிரிவுகள் இருக்கிறது. நினைவையின் அழிவு ஆணையிடப்பட்டது என்ற முதலாம் அதிகாரத்திலேயும், நினைவையின் அழிவு விவரிக்கப்பட்டுள்ளது என்ற இரண்டாவது அதிகாரத்திலேயும், நினைவையின் அழிவு தகுதியானது என்று மூன்றாவது அதிகாரத்திலேயும் மூன்று பகுதியாக நாம் பார்க்க முடியும். முதலாவது பகுதியை நாம் பார்க்கலாம். நினைவையின் அழிவு ஆணையிடப்பட்டது என்ற தலைப்பின் கீழே நாகும் யெகோவாவின் குணாதிசயத்தை பற்றி மிக தெளிவான விளக்கத்துடன் தொடங்குகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அவருடைய நீதியின் காரணமாக அவர் பழி வாங்கும் தேவன் என்று ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. தேவன் பொறுமை மற்றும் வல்லமை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறார். அதாவது மூன்றாம் வசனத்திலையும் 3, 4, 5, 6 வசனங்களிலும் அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவர் மற்றும் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வசனங்களிலே அவர் வகைப்படுத்தப்படுகிறார். அவருக்கு பதில் அளிப்போர் அனைவருக்கும் அவர் கிருபையாக இருக்கும் போது, அதே வேளையிலே எதிராக அவருக்கு கலகம் செய்பவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று 7-8 முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் பரிசுத்தமானவர், நினைவே தன் பாவங்கள் நிமித்தம் கண்டனம் செய்யப்பட்டது என்பதையும் 9:14 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பின் வழியில் எதுவும் நிற்க முடியாது. இது 15 வசனத்திலே யூதாவின் மக்களுக்கு ஆறுதல் செய்தி. அசீரிய படையெடுப்பு அச்சுறுத்தல் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அங்கு சொல்லப்படுகிறது. 2 நினைவையின் அழிவு விவரிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். 2 பிரிவு அசீரியா கைப்பற்றப்படும், ஆனால் யூதா மீட்டெடுக்கப்படும் என்று 2:3 வசனத்திலேயும், 3 வசனத்திலிருந்து 7 வசனம் வரை நினைவு முற்றுகை மற்றும் நினைவேயின் மூட்டை பற்றிய நாகுமின் விளக்கம் வேதாமத்திலே உள்ள போரின் மிக தெளிவான ஓவியங்களில் ஒன்றாகும். 2:3-7 மற்றும் 2:8-13 வரை நாகுமின் விளக்கத்தை இங்கு நாம் பார்க்க முடியும். வேதாமத்தில் உள்ள போரின் மிக தெளிவான படமாக அங்கு சொல்லப்படுகிறது. புயல் அடிக்கும் வீரர்கள் மற்றும் ரதங்கள் சுவரில் ஒரு உடைப்பு வழியாக நகரத்திற்குள் நுழையும் போது கிட்டத்தட்ட இதை நாம் தெளிவாக ஒரு படமாய் நாம் பார்க்க முடிகிறது. நினைவே மக்கள் பயந்து ஓடும்போது படையெடுத்து வரும் இராணுவம் நகரத்தின் பொக்கிஷங்களை சூறையாடுகிறது. நகரம் என்றென்றும் எரிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டது. 3:3 நாம் பார்க்கலாம். நினைவேன் அழிவு தகுதியானது என்று நாம் பார்க்கிறோம். நாகும் தனது சுருக்கமான நியாய தீர்ப்பு புத்தகத்தை நினைவேயின் வரவிருக்கும் கவிழ்ப்பிற்கு ஏற்ற தேவனுடைய காரணங்களுடன் அதை முடிக்கிறவராயிருக்கிறார். நகரம் கொடுமை மற்றும் ஊழலால் வகைப்படுத்தப்படுகிறது. அதை 3:7 வசனங்களிலே பார்க்கலாம். கிமு 664 அசிரியா எகிப்திய தலைநகரான தீப்சை நசுக்கியது போல் அசிரியாவின் தலைநகரமும் அழிக்கப்படும் என்று 3:9-10 வசனங்கள் சொல்லப்பட்டது. நினைவே மிகவும் வலுவாக உள்ளது, ஆனால் தோல்வி சாத்தியமற்றது போல் தோன்றுகிறது என்றாலும் அதன் அழிவு தவிர்க்க முடியாதது என்று தேவன் அறிவித்தார். 16:19 முடிய அதன் வளங்கள் எதுவும் தெய்வீக தீர்ப்பை தடுக்கவே முடியாது. எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு நமக்கு நாமே வேஷம் போட்டுக்கொண்டாலும், நமக்கு நாமே நான் பரிசுத்தவான் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டாலும், வசனத்துக்கு ஏற்றபடி இல்லை என்று சொன்னால், அத்தனையும் பொய்யாக ஒரு சனத்திலே மாற்றப்படுகிறது. இந்த பாடம் நமக்கு மிக எச்சரிப்பான ஒரு பாடம். ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கலாம், அல்லது தீங்காக உங்களுக்கு தோன்றலாம். என்னுடைய வார்த்தை அல்ல, வசனத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அதற்கு கீழ்ப்படியவும் அது அவசியமாக இருக்கிறது.
தேவன் சித்தமானால் கூடிய விரைவில் அடுத்த புத்தகமான ஆபகு புத்தகத்திலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆள்வதாக. ஆமென்.